கொரோனா தொற்றை தடுக்கும் தடுப்பூசி புதிய வகை கொரோனா வைரசுக்கு எதிராகவும் பயனளிக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்கிலாந்தில் தற்போது பரவி வரும் வைரஸ் கொரோனாவின் ஒரு மாறுபட்ட வகை என்றும் இது பரவும் விதத்தில் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசிகள் இந்த வைரசுக்கு எதிராக பயன் அளிக்கும் என்றும் தெரிவித்தார் இங்கிலாந்தில் உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் மாறுதல்களை கண்டறிய பத்து அரசு ஆய்வகங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவில் புதிய வகை வைரஸ் சமூக பரவல் ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்க பத்து அரசு ஆய்வகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறினார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பயோடெக் இந்தியா இந்தியா அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் கீழ் செயல்படும் இந்த ஆய்வகங்கள் தொடர்ந்து கொரோனா வைரஸ் பரவலை கண்காணிக்கும் என்று அவர் கூறினார் ஆறு மாதங்களுக்கு பிறகு நாட்டில் புதிய கொரோனா பாதிப்பு பதினேழு ஆயிரத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபதாயிரமாக குறைந்துள்ளது நல்ல சமிக்ஞை என்றும் தெரிவித்துள்ளார்